Hello everyone, welcome to my channel Sumberi Sophie. இன்னைக்கு நம்ம அத்தோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அத்தோ பர்மால ஃபேமஸான டிஷ். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ். இப்போ நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்துடலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதும் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ 1/2 கப் பொட்டுக்கடலை வறுத்துடலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பேனில் வெங்காயம் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ இதில் நீளமாக கட் பண்ண 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடுங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம பூண்டு பொரிச்சிடலாம். நான் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த பூண்டு எண்ணெயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். தண்ணி நிறைய வேண்டாம், புளி தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கணும். உப்பு தண்ணி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணியில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வேக வச்சிடலாம். நான் சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேக வச்சுருங்க. நார்மல் ஒயிட் கலர் நூடுல்ஸில் செய்யும்போது லைட்டாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அத்தோ செய்யறதுக்கு பொருட்கள் பார்த்துடலாம். புளி தண்ணி, 1/2 கைப்புடி கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம், வறுத்த பூண்டு, பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அரைச்ச மாவு, 2 முட்டை, வெங்காயம் பூண்டு வறுத்த ஆயில், உப்பு தண்ணி, சில்லி ஃப்ளேக்ஸ், நீளமாக கட் பண்ண 1 சின்ன சைஸ் வெங்காயம், 1/2 கப் கோஸ், கடைசியாக குக் பண்ண நூடுல்ஸ். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு அளவு எதுவும் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு, உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அத்தோவில் பேஜோ ஆட் பண்ணுவாங்க, தட்டை மாதிரி இருக்கும். இது கூடவே வாழைத்தண்டு சூப் சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ முட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி, கொஞ்சமாக உப்பு தண்ணி,
பூண்டு எண்ணெய் கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அத்தோ அண்ட் முட்டை ரெடி ஆயிடுச்சு. வழக்கமாக சாப்பிட்ற நூடுல்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.